சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மதுரை சாத்தமங்கலம் சிறுபான்மையினர் மாணவி விடுதியை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறுகையில், தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசிக்கும் அகதிகளுக்காக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரியாக ஆட்சி புரியாததால் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்வு செய்துள்ளதாகவும், 2 மாதங்களில் வெளிநாடுகளில் 32 தமிழர்கள் இறந்துள்ளனர், 32 பேரில் 30 பேரின் உடல்கள் தமிழகம் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும், தமிழகத்தில் 13,553 இலங்கை அகதிகள் குடும்பங்கள் அகதி முகாமுக்கு வெளியே வசித்து வருவதாகவும், அதனால் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்றும் கூறிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு சட்ட ரீதியாக இந்திய குடியுரிமை பெற்றுத்தர தமிழக அரசின் சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்படும் எனவும் கூறினார். பின்னர் கொரோனா தடுப்பூசி மையத்தினை ஆய்வு செய்த அமைச்சர் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளிடம் கொரோனா தடுப்பூசி குறித்தும் பேசினார். மேலும் பொதுமக்கள் மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர், மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர்.